வணக்கம் நான் கத்துக்குட்டி இன்னைக்கு ஒரு கதசெல்வி நாமில் நாம பார்க்க போகிறது திரு வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவர்களின் அமித் சம்மா நைட் ஸ்ட்ரீம் ஒரு கடுங்கோடை இரவு கனவு இதுவரை டியூக் தீசியஸ் ஹிப்பாலிட்டா அவங்களோட திருமணத்திற்கான தயாரிப்புகள் ஈஜியஸ் மகள் ஹெர்மியா அலெக்சாண்டர் காதல் ஹெர்மியாவை காதலிக்கிற டிமிட்ரியஸ் டிமிட்ரியஸை காதலிக்கிற ஹெலினா இவங்களோட உடன்போக்கு த ரூட் மெக்கானிக்கல்ஸ் அவங்களோட நாடகம் இதெல்லாமே எங்கே வந்து நிற்கிது அந்த மந்திர காட்டில் இன்னைக்கு அந்த மந்திர காட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அத்தியாயம் மூன்று அந்த மந்திர காட்டுக்குள்ளார ஒரு தேவதூதன் இவரோட பேர் தான் பக் இவரை நினைச்சாலே நமக்கெல்லாம் பக்கு பக்குன்னு தான் இருக்கும் இவர்கிட்ட பேச வராங்களா இந்தம்மா பேரு பீஸ் பிளாசன் இவங்களோட தோழி மாத் சிலந்தி வலையோட வர்றாங்களா இவங்க பேரு காப் வெப் அடுத்தவங்க மஸ்டர் சீட் தேவதைகளை கும்பலா பார்த்த நம்ம பக்கு அடடே நம்ம தேவதைகள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு எங்கெல்லாம் போய் ஊர் சுத்திட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அவங்க காடு மலை மேடு புல்வெளி பனித்துளி வெள்ளம் அப்படி எல்லா இடத்துலயும் சுத்திட்டு வர்றோம் அப்படியே சொல்லிட்டு இருந்தவங்க நாங்க எல்லாம் யாருன்னு தெரியுமா தேவதை கடவுளான தேவி டைட்டானியாவின் சேவகிகள் அப்படிங்கிறாங்க இப்ப கூட அவங்க பனித்துளிய தேடிதான் வந்திருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் தேவி டைட்டானியா இங்கே போறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னது டைட்டானியா தேவி இங்கே வரப்போகிறாங்களா தேவாதி தேவன் ஒவ்வொரு இங்க இங்கே போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு ஏன்னா இந்த தேவதைகளின் அரசனும் அரசியும் அவ்வளோ ஒற்றுமையானவங்க வாயை திறந்தா சண்டை மட்டும்தான் போடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒற்றுமை இப்ப வேற தேவி டைட்டானியா ஒரு இந்திய இளவரசனை தன்னோட பராமரிப்புல வச்சிருக்காங்க இதை பார்க்குற ஒபரானுக்கு ரொம்ப பொறாமையாயிருச்சு இப்போ பாக்குற இடத்துல எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இதை பார்க்குற தேவதை கூட்டம்லாம் ரொம்ப பயப்படுறாங்க அப்படிங்கறாரு பக் இப்படி பேசிட்டு இருக்கும்போது இவரை பார்க்குற தேவதைக்கு இவரு யாருன்னு தெரிஞ்சிருச்சு என்னோட கணிப்பு சரினா நீங்க தானே ராபின் குட் குசும்பு பிளஸ் குரும்பி நரசன் கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது மட்டும் இல்லாமல் இவரை பத்தி ஒவ்வொன்றா புட்டு புட்டு வைக்கிறாங்க ஒவ்வொரு தேவதைகளாக இவர் தான் அவங்க ஊர் கிருஷ்ண பரமாத்மா கிராமத்தில் இருக்கிற பனிப்பெண்கள் எல்லாத்தையும் பயமுறுத்துறது தாய்மார்கள் வெண்ணை கடையும் பொழுது வெண்ணை உருவாகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறது காட்டில் வர்ற வழிப்போக்கர்களுக்கு வழியை மரக்கடிக்கிறது கொஞ்சமே கொஞ்சம் பேருக்கு நல்லது பண்ணியிருக்காரு அவங்க மட்டும்தான் இவரை வாழ்த்துவாங்க வேறு யாரும் வாழ்த்த மாட்டாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்குற குட் ஃபெல்லோன்னு பேர் வச்சிருக்க பேட் ஃபெல்லோ நான் தேவர்களின் தேவன் ஒபரானை மகிழ்விப்பவன் சண்டை வரும்போது சட்டை கிழிகிற மாதிரி நான் பகடி பண்ணும்போது யாராவது பாதிக்கப்படுறாங்க அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் என்ன பார்த்து முக்காலின்னு நினச்ச ஒரு அம்மா என் மேலே உட்காந்தாங்க நான் டப்புன்னு எந்திரிச்சிட்டேன் பார்த்தா அவங்க கீழே விழுந்துட்டாங்க சுத்தி இருக்கவங்கலாம் சிரிக்கிறாங்க இதில் ஏன் தப்பு என்ன இருக்கு இன்னொரு நாள் ஒருத்தர் டீ குடிச்சிட்டு இருந்தாரு அவர் டீ வாய்க்கிட்ட கொண்டு போகும்போது டப்புன்னு நான் அந்த டீக்குள்ளே இருந்து எந்திரிச்சு பார்த்தேன் அவர் பயந்து அவர் மேலேயே அதை கொட்டிட்டாரு இதுக்கு பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் பிடிச்சிக்கிட்டு சிரிக்கிறாங்க இதுக்கும் எனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா நான் ஒரு இரவு செஞ்சாரி கொஞ்சமே கொஞ்சம் நிறைய மாயாஜலம்லாம் எல்லாம் தெரியும் ஆனா என்ன பார்த்து எல்லாரும் வில்லங்க முடிச்சவன் குசும்பு பிடிச்சவன்னு சொன்னா அவர் நியாயம் இருக்கா அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு நான் கிட்டவேன்னு பேர் எடுத்து நல்லவன் சரி சரி எங்க ராஜா வர போறாரு நீங்க எல்லாம் கிளம்புங்க அப்படிங்கிறாரு எங்க ராணி இப்போ இங்க வர போறாங்களே ராஜா வராமலே இருக்கலாம் அப்படிங்கிறாங்க ஒபரான் ராஜா வந்துட்டார் ராணியையும் பார்த்துட்டார் ஹே டைட்டானியா பாத்து ரொம்ப நாள் ஆச்சே அப்படின்னு சொல்லி கேட்க இவரங்க இங்க வாங்க தேவிதைகளா நம்ம வேற எங்கேயாவது போகலான்னு சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு கிளம்ப பார்க்கறாங்க உடனே ஒபரான் டைட்டானியா நான் உன் கணவன் அப்படிங்க ஓ நீங்க தான் என்னோட கணவனா இவ்வளோ நாள் எங்க சார் போனீங்க நீங்க எங்கே நான் சொல்லிட்டா செம்மரியாடா மாதிரி இளவரசி ஃபீல்டா கூட இவ்வளோ நாள் சந்தோஷமா இருந்தீங்க இப்போ மட்டும் ஏன் இங்கே வந்தீங்க ஓஹோ உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான அமேசான் என்ற ராணி ஹிப்போலிட்டா அவங்களுக்கு கல்யாணம் இல்லை வாழ்த்திட்டு போ வந்திருக்கீங்க இதை கேட்ட ஒபரான் நீங்க மட்டும் என்ன தீசியஸை வாழ்த்திட்டு போந்திருக்கீங்களா எனக்கு தெரியும் ஹிப்போலிட்டா எவ்வளோ தீசியஸை விரும்புறான்ட்டு ஆனா தீசியஸ் ஹிப்போலிட்டாவுக்கு தகுந்த அலை கிடையாது ஹிப்போலிட்டாவை விரும்புறதுக்கு முன்னாடியே அரியாட்னி ஆண்டியோபா ஈகல்ஸ் பெரிகோனா இப்படி ஏகப்பட்ட பெண்களை ஏமாத்திருக்கான் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க இதெல்லாம் உங்களுக்கு என் கூட சண்டை போடுறதுக்கான சாக்கு நீங்க என் கூட பார்க்குற இடத்துல எல்லாம் சண்டை போடுறதுனால தேவதைகளெல்லாம் பயப்படுறாங்க அது மட்டுமா மும்மாறி மழை பெய்ய மாட்டேங்கிது மழை வெயில் குளிர் இலையுதிர் இப்படி காலங்கள் எல்லாமே மாறி கிடக்கு மழை வந்துச்சுன்னா சோன்னு பெஞ்சு வெள்ளம் கடா ஆயிடுது இதனால் பயிர்கள் எல்லாம் பாதிக்கப்படுது விலங்குகள் பறவைகள் மனிதர்கள்ன்ட்டு எல்லாருமே பாதிக்கிறாங்க நம்மளோட சண்டையினால அப்படிங்கிறாங்க அப்போ அதை நீயும் தானே சரி பண்ணணும் உங்ககிட்ட இருக்கிற அந்த இந்திய இளவரசனை என்கிட்ட கொடுத்துரு சண்டையே வராது நமக்குள்ள அப்படிங்கிறாரு இவர்கள் இருவரின் சண்டைக்கு காரணமான டைட்டானியாவின் பராமரிப்பில் இருக்கும் அந்த இளவரசனின் தாய் தகப்பன் ஒரு இந்திய ராஜா ராணி இந்த ராணி நம்ம டைட்டானியோட தீவிர பக்தை கர்ப்பமாக இருக்கிறவங்க குழந்தை பிறக்கிற சமயத்தில் இறந்துடுறாங்க அவங்க குழந்தையோட பொறுப்பை நம்ம டைட்டானியா கிட்ட கொடுத்துருக்காங்க அந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்து கண்ணும் கருத்துமா ஆனால் நம்ம ஒபரானுக்கு அந்த பையனை தன்னோட போர் வீரன் ஆக்கணுன்ற ஆசை டைட்டானியா தீசியஸோட திருமணம் முடிகிற வரைக்கு நான் இந்த காட்டில் தான் இருக்க போகிறேன் இன்னைக்கு ஒரு விழா நடக்குது வாரீங்களான்னு கூப்பிட ஒபரான் குழந்தைய கொடு நான் கண்டிப்பாக வரேன் அப்படிங்கிறாரு உங்களோட முழு தேவதை பட்டாளங்களை எனக்கு தந்தாலுமே நான் இந்த குழந்தைய விட்டு கொடுக்க மாட்டேன் இத்துடன் விடைபெறுகிறேன் பெறுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க ஒபரானுக்கு தேவி டைட்டானியா அவமானப்படுத்திட்டதாக உணர்றாரு இதுக்கு நான் கண்டிப்பா பழி வாங்கி திருவேன்ட்டு யோசிச்சவருக்கு ஒரு ஐடியா தோணுது பக்கம் கூப்பிட்டு லவ் இன் ஐடல்னஸ் அப்படிங்கிற பூ கூப்பிட் நம்ம ஒரு மன்மதன் இருக்கார்ல அவரோட அம்பப்பட்டு பூக்கள் எல்லாம் ஊதா நிறமாக மாறிவிட்டது அந்த பூவை போய் பறிச்சிட்டு வா அந்த பூவின் தேன் ரசம் தூங்கும் ஒருவரின் கண்ணில் பட்டால் அவர் விழுத்து பார்க்கும் முதல் உயிரினத்தை அவங்க காதலிக்க தொடங்கிடுவாங்க நீ போய் அந்த பூவை பறிச்சிட்டு வா அப்படிங்கிறாரு பக்குவம் நாற்பது நிமிஷத்தில் வந்துடும் ரேசமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு அதுக்குள்ள ஒபரான் கண்ணுக்கு இன்னொரு நாடகம் படுது ஒரு வழியா காதலர்களில் ஒரு செட் ஆஃப் காதலர்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டாங்க டிமிட்ரியஸும் ஹெலினாவும் டிமிட்ரியஸ் ஹெலினாவை பார்த்து நான் தான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்ல நான் உன்னை லவ் பண்ணல லவ் பண்ணலன்னு திரும்ப திரும்ப எதுக்கு என்னையே வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறாரு உங்ககிட்ட இருக்கிற ஒரு காந்த சக்தி தான்ப்பா என்ன இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹெலினாவும் பேசிட்டு இருக்காங்க இத்தனைக்கு உங்ககிட்ட நான் சந்தோஷமா பேசுறேன் எரிஞ்சு எரிஞ்சு விடுறேன் அப்பையும் வந்து என்கிட்ட ஒட்டிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கோபப்படுறாரு உங்களை பார்க்கலனாதான்ப்பா எனக்கு எரிச்சலா இருக்கு அப்படின்னு இந்தம்மா மாதிரி டைலாக் வருங்க ஹச் டாக் விளம்பரம் யூவன் திஸ் பியூட்டிஃபுல் வேர்ல்டு தான் ஆத்துக்குறது டிமிட்ரியஸ் நீ இப்போ என் கூட வந்துட்ட ராத்திரி ஃபுல்லாக என் கூட தங்குற உன்னோட பேர் தான் கெட்டு போகும் இந்த வன விலங்குகள் இருக்கிற காட்டில் உன்னை விட்டுட்டு நான் எங்கேயாவது ஓடி போக போகிறேன் அப்படிங்கிறாரு உடனே ஹெலினா உங்களை விட இந்த விலங்குகள்லாம் பாசமாக தான் என்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறாங்க நான் இப்போ ஹெர்மியாவை தேடி கிளம்புறேன் என் பின்னாடி மட்டும் வந்தேன்னா உன்னை கொலை கூட பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு நீங்கள் என்னை கொன்னாலும் பரவாயில்ல நான் உங்கள் கூட தான் வருவேன் ஏன்னா நான் உங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்தொடர்றாங்க இந்த நாடகத்தை அருவமாக நின்று பார்த்துட்டு இருக்க ஒவரான் கவலைப்படாத குழந்தா இப்போ நீ அவன் பின்னாடி ஓடுற அவன் உன் பின்னாடி ஓடுறதுக்கு என்கிட்ட ஐடியா இருக்கு நான் உனக்கு உதவுறேன்னு சொல்லிட்டு பேசுறாரு இவரோட ஆறுதல் வார்த்தை ஹெலினாக்கு கேட்காது ஏன்னா இவர் உருவம் இல்லாம இருந்து தான் பேசிட்டு இருக்காரு அங்கே பக் வந்துடுறாரு பக் பூ கெடிச்சிருச்சா அதுல கொஞ்சமா எனக்கு தா டைட்டானியா தூங்குற அறிவுக்கிற எனக்கு தெரியும் நான் அந்த வேலையை முடிச்சிடறேன் நீ இப்போ நான் சொல்ற வேலையை மட்டும் பார்த்த போதும் இந்த காட்டுக்கு ஏத்தெஞ்சை சார்ந்த ஒரு ஜோடி புறாக்கள் வந்திருக்கு அந்த பொண்ணு அந்த பையனை உயிருக்குயிரா காதல் பண்றா இந்த பூவின் தேனை அவன் கண்ணில் போட்டு அந்த பொண்ண பார்க்கவை அவங்க காதலை சேர்த்துவை அப்படிங்கிறாரு பக்கும் அந்த ஏத்தன் பையனை பார்க்க போயிட்டார் காட்டுல இருக்கிறது யாரெல்லாம் தெரிஞ்சாச்சு பாட்டமை விட ஒரு மோசமான ஆள் அப்படின்னு சொன்னல அந்த ஆள் பக்கு தான் பக்க பத்தியும் பார்த்தாச்சு இனி நம்ம பாட்டம் அன்கோ இங்க வந்து பிராக்டிஸ் பண்ண போறாங்க இந்த காதலர்கள் அந்த ரூட் மெக்கானிக்கல்ஸ்க்கு நம்ம பக்கால் என்னென்ன நடக்கப் போகுது பக்கின் குறும்பும் குசும்பும் யாருக்கு எந்த வழியில் சந்தோஷத்தை தரப்போகுது ஆப்படிக்க போகுதுங்கிறத அடுத்த அத்தியாயத்தில் சொல்றேன் நன்றி எல்லாரும் ஸ்டே சேஃப் டேக் கேர் பாய் அண்ட் என்ஜாய்